முக்கியமான நியூஸ், வேற எதுவும் லோக்கல் பாலிடிக்ஸோ வேற அரசியலோ நான் பேச விரும்பவில்லை. இதை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஸோ உங்களுக்காக நாளைக்கு ஃபுல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறோங்கன்னா நாளைக்கு மக்களுடைய பார்வைக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான நோட்ஸ். இது 1968 அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்காக போடப்பட்ட நோட்ஸு. அதில் ஃபைல் நோட்டிங் எல்லாமே காப்பி பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தர் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணாராவ் அவர்கள், அட்டார்னி ஜெனரல் அவர்கள், நேரு அவர்களுடைய ஃபைல் நோட்ஸ் என்ன, அது குறிப்பாக மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நேரு அவர்கள் சொன்ன பிறகு அவங்களுடைய கருத்து என்ன. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1974 19 ஜூன்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சந்தித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த குறிப்பு என்ன, எல்லாமே இருக்குங்கன்னா நாளைக்கு அதை மக்கள் மன்றத்தில் வெளியிடுகின்றோம். இரண்டாவது பகுதி வந்த பிறகு முழுவதுமாக நீங்க இதை பார்க்கறீங்க. இருக்கா சார் இது சொல்யூஷனுக்கு, இதுக்கு டிப்ளமேட்டிக் ஸ்கோப் இருக்கா, இல்ல அரசியல்ல வந்து இது வந்து இப்படியே ஒரு பேசு பொருளாவே நகர்ந்துட்டு போகுது. தமிழ்நாட்டுல முதன் முதலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக நான் சொன்னேன், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னேன். அதனுடைய தொடர் முயற்சி இன்னைக்கு ஒரு படி எடுத்து வச்சிருக்கோம். மக்களுக்கு எப்படி கொடுத்தோன்னு முதல்ல தெரிஞ்சாத்தாங்கன்னா அடுத்து எப்படி வாங்குறதும் ரெண்டாவது பேசணும். இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எப்படி கொடுத்தோம் என்கின்ற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம். ஏன்னா எப்படி கொடுத்தாங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நாம இதை பேசுற வரைக்கும் இது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பொது பார்வையில் இல்ல, யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க. நாளைக்கு நான் பிரஸ் மீட்ல எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கன்னா இந்த முழு டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஓ இப்படித்தான் கொடுத்தாங்களா. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும், இல்லைனாங்கன்னா மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. குடிப்பாங்க, நாங்கள் சண்டை போடுவோம், முதல்ல எல்லாம் 30 நாள் 40 நாள் வச்சிருப்பாங்க, இன்னைக்கு 14 நாள்ல கைது பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றோம். எத்தனை நாளைக்கு போராடுறதுங்கன்னா எத்தனை நாளைக்கு போராடுறோம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது அந்த எல்லையை திரும்ப கொண்டு வரோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கடல் பகுதியிலிருந்து ராமநாதபுரத்துல இருந்து போங்கனா கிட்டத்தட்ட 6 நாட்டிக்கல் மைல் கல்லு, மீன் பிடிக்க முடியாது. 6 நாட்டிக்கல் மைல தாண்டினோடனேதான் மீன் பிடிக்கிறாங்க. அதுக்குள்ள கச்சத்தீவு வந்துடும், கச்சத்தீவுக்கு அப்புறம் நெடுந்தீவு வந்துடுது. அந்த காலத்துல நெடுந்தீவு வரைக்கும் போனோம். ஏன், ராமநாதபுர சாமி நம்முடைய சிவபெருமானுக்கு நெடுந்தீவுல இருந்து பால் வந்துச்சு. நெடுந்தீவுல இருக்கக்கூடிய மாடுகள், நெடுந்தீவுல இருக்கக்கூடிய பால் தினமும் நெடுந்தீவுல இருந்து வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி கோயில் அந்த பாலில் தான் அபிஷேகம் பண்ணாங்க. எல்லாம் மாறிவிட்டது. அதனால் இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வி ஆர் வெரி கிளியருங்கன்னா 2 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கச்சத்தீவை மீட்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, வேண்டுகோள் மட்டுமல்ல, அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கி இருக்கின்றோம். அதை வந்து அபிஷியலாகவே ஜெய்சங்கர் அவங்க கிட்ட 1 வருஷத்திற்கு முன் போய் அபிஷியலாகவே நாங்கள் அதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்து விட்டு கேட்டிருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளா நம்ம என்ன செஞ்சுக்கோம், இது இப்போ முதல் படிக்க வரணும்னு சொல்லும்போது கடந்த 10 ஆண்டுகளா மத்திய அரசு இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு தனி மனித போராட்டம், அத தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கேட்கணும் இல்ல, நீ கேட்டிருக்கோம். கிளாசிஃபை டாக்குமெண்ட்டை டீ கிளாசிஃபை பண்ணிருக்கோம், பாட்டியல வாங்கியிருக்கோம். அதனால போராட்டத்தை இன்னைக்கு எடுத்திருக்கோம். நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டு காலமா காங்கிரஸ் 10 வருஷம், அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம், 1974 பாராளுமன்றத்தினுடைய பேச்சுக்கள் இதான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக மாநில தலைவரான பின்பிருந்து வெளிப்படையாக பேசிய முதல் தலைவர். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு கச்சத்தீவு. நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு சொல்வதற்கு அருகதையே அண்ணா, இந்த ஆங்கிலத்துல பேசினா கொடுத்துருவீங்களா இங்கிலீஷ் பிரசிடன்ட் சார். செகண்ட் காப்பி இன்னைக்கு அண்ணே, ஃபர்ஸ்ட் பார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல வந்துருக்கு. செகண்ட் பார்ட்